ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சிப்ளாக்ஸ் டி ஐ அண்ட் இயர் ட்ராப்ஸ் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். சிப்ளாக்ஸ் டி, இதில் சிப்ரோப்ளாக்ஸின் மற்றும் டெக்ஸாமெத்தசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பாக்டீரியாஸ் நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. இந்த மருந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் மற்றும் காதுகளுக்கு சொட்டு மருந்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர்த்து பாக்டீரியா நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து சிறுநீரக நோய், கண், காது, மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படக்கூடிய எரிச்சல்கள்லேருந்து, இறப்பை நோய், அப்புறம் ஸ்கின் நோய், இவை எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை, பாக்டீரியா நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுப்போம். அலர்ஜி, சுவாச பிரச்சனை, வாந்தி, மயக்கம், குமட்டல், இதய துடிப்பு அதிகரித்தல், முகப்பொரு, அடிவயிற்றில் வலி, டயர்ட்னஸ், வீக்காக ஃபீல் பண்ணுறது, சோர்வாக இருக்கிறது, தலைவலி, இதய துடிப்பை அதிகரிக்க செய்தல், அரிப்பு, பசியின்மை, சிறுநீரகம் வந்துட்டு டார்க்காக போகிறது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேற சைடு எஃபெக்ட் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கிட்னி சம்மந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க, லிவர் சம்மந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாமே நீங்கள் இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மருந்து எடுத்துக்கணும். நீங்களாக இந்த மருந்து எடுத்துக்காதீங்க. அடுத்து இந்த மருந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாக்டீரியனுடைய பாதிப்பினுடைய அளவுக்கேற்ப, இன்ஃபெக்ஷனுடைய அளவுக்கேற்ப இந்த மருந்தை நீங்கள் ஒரு வேளை இல்லை ரெண்டு வேளை இல்லை மூணு வேளை கூட டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நாம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.